بسم الله الرحمن الرحيم اسلامي چندني تليب شمائل الرسول صلى الله عليه وسلم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم عن عائشة رضي الله عنها قالت قال رسول الله صلى الله عليه وسلم إذا أكل أحدكم فنسي أن يذكر الله تعالى على طعامه فليقل بسم الله أفضله وآخره صدق رسول الله صلى الله عليه وسلم غنيمك إسلامي أنبو سننغلي إبقلد نام شمائل الترمذي 189 حديثي كان يركرو வாசித்து காண்பிக்கப்பட்ட ஹதீஸை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களில் ஒருவர் உண்ணும்போது அல்லாஹ்வின் பெயரை பிஸ்மில்லாஹ் கூற மறந்துவிட்டால், பிஸ்மில்லாஹி அவ்வலஹு வ ஆஹிரஹு, பொருள் தொடக்கத்திலும் இறுதியிலும் அல்லாஹ்வின் பெயர் கூறி உண்கிறேன் என்று சொல்லவும் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அறிவிக்கிறார்கள். உண்ண தொடங்கும் போது பிஸ்மில்லாஹ் அல்லாஹ்வின் பெயர் கூறி உண்ணுகிறேன் என்று கூறுவது சுன்னத்தாகும். கூற மறந்துவிட்டால் சொல்ல வேண்டிய இறை துதிச்சொல்லை இந்த ஹதீஸ் நமக்கு கற்றுத்தருகிறது. ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை சாப்பிடும் மொத்த உணவுக்காகவும் அல்லாவின் பெயர் கூறிக்கொள்கிறேன் என்பது இந்த துஆவினுடைய கருத்தாகும். மேலும் இந்த நபிமொழி ஜாமிஅத் திருமதியிலே 1781 நபிமொழியாகவும், அபூதாவுதிலே 3767 நபிமொழியாகவும், தாரமியிலும் மற்றும் முஸ்னத் அஹ்மதிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே நாம் உண்ண துவங்கும் பொழுது பிஸ்மில்லாஹ் கூறி உண்ண வேண்டும். அதில்தான் பரக்கத் அருள்வளம் இருக்கிறது. அப்படி நாம் கூற மறந்து சாப்பிட துவங்கிவிட்டால் அதனுடைய துவக்கம் முதல் இறுதி வரை பிஸ்மில்லாஹி அவ்வலஹு வ ஆஹிரஹு என்று ஓதிக்கொள்ள வேண்டும் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்று தந்திருக்கிறார்கள். அதற்கு அடுத்த 190 ஹதீஸ் عن عمر بن أبي سلمة أنه دخل على رسول الله صلى الله عليه وسلم وعنده طعام فقال أذنوا يا بني فسم الله تعالى وكل بيمينك وكل مما يليك صدق رسول الله صلى الله عليه وسلم عمر بن أبي سلمة رضي الله عنه அவர்கள் கூறுவதாவது, இவர்கள் இளம் நபி தோழர் ஆவார். இவரது தந்தை அபு சலமா, தாய் உம்மு சலமா ஆவார்கள். பெற்றோர் அபிசீனியா புலம்பெயர்ந்து சென்றிருந்த பொழுது அங்கு பிறந்தார். அபு சலமா இறந்த பிறகு இவரது தாயார் உம்மு சலமா அவர்களை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனமுடித்துக் கொண்டார்கள். எனவே நபிகளாரின் பராமரிப்பிலே இவர்கள் வளர்ந்தார்கள். இவரது சிறு வயதிலே நபி அவர்கள் இவர்களுக்கு உணவு உண்ணும் ஒழுங்குமுறையை கற்றுத்தந்தார்கள். எனவே சிறு வயதில் நான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்றேன். அவர்களுக்கு அருகிலே உணவு இருந்தது. அப்போது அவர்கள், அருமை மகனே, அருகில் வா, அல்லாஹ்வின் பெயர் கூறு, பிஸ்மில்லா கூறு, உனது வலக்கரத்தினால் சாப்பிடு, உனது கைக்கு அருகில் இருக்கும் பகுதியிலிருந்து எடுத்து சாப்பிடு என்று கற்றுத்தந்தார்கள் என்று அறிவிக்கிறார்கள். இந்த நபிமொழி ஸஹீஹுல் புகாரியிலே 5376 நபிமொழியாகவும், ஸஹீஹு முஸ்லிமிலே 4111 நபிமொழியாகவும், ஜாமிஅத் திருமதியிலே 1780 நபிமொழியாகவும், அபூதாவுதிலே 3777 நபிமொழியாகவும், இப்னு மாஜாவிலே 3267 நபிமொழியாகவும், முஸ்னது அஹ்மதிலும் தாரமையிலும் நசாயிலே 6758 நபிமொழியாகவும் மற்றும் அல் பைஹகி சுனனுல் குபராவிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே நாமும் உணவு உண்ணும் முன்பாக பிஸ்மில்லா கூறி உண்ணுவோம்.
மறந்துவிட்டால் பிஸ்மில்லாஹி அவ்வலஹு வ ஆஹிரஹு என்ற அல்லாவின் பெயர் கூறி உண்டு உணவின் அருள் வளத்தை பரக்கத்தை பெறுவோமாக. அமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.